வணக்கம் மாணவர்களே இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இசை துறையில் அதிக நாட்டம் உள்ளவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு எங்க அதெல்லாம் படிக்கலாம் அத பத்தி ஒரு வீடியோவை நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இத மத்தவங்களுக்கு வீடியோ பார்த்த பிறகு மத்தவங்களுக்கு பயன்படும் அதனால ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்றதுல ஒரு ஐந்தாறு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ஆர்ட்ஸ்னால் ஓவியம் இது மாதிரி துறைகள் சிற்பக்கலை இது மாதிரி துறைகள் அப்புறம் டிசைனிங் டெக்ஸ்டைல் டிசைனிங் இது மாதிரி துறைகள் ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கை படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது அதில் குறிப்பாக வந்து சென்னை மியூசிக் காலேஜ் மதுரை மியூசிக் காலேஜ் தஞ்சாவூர் மியூசிக் காலேஜ் கோயம்புத்தூர் மியூசிக் காலேஜ் இதெல்லாம் இருக்குது நிறைய அதில் என்னென்னலாம் படிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படிப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ கோர்ஸ் நடத்துகிறாங்க 3 வருஷத்துக்கு அங்கே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் அண்ட் சென்னை சென்னைக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் www.art ஆர்ட் அண்டு கல்ச்சர் .tn அண்ட் GOE .in இந்த சைட்டில் நீங்கள் போய் என்னென்ன காலேஜ் இருக்குது எங்கெங்கே என்னென்ன படிக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கோர்ஸ் 3 வருஷத்துக்கு இருக்குது என்னென்னலாம் கற்றுறாங்க வோக்கல் வீணா வயலின் ஃப்ளூட்டு நாதஸ்வரம் தவில் மிருதங்கம் பரதநாட்டியம் என்னென்னலாம் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாத்தையுமே கற்றுறாங்க அதே மாதிரி போஸ்ட் டிப்ளமோ கோர்ஸாக வந்து 2 வருஷம் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் அந்த போர்ஸ் டிப்ளமோ கோர்ஸில் வந்து நாட்டு வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது அதுக்கு ஆன்சிலரி சப்ஜெக்ட்லாம் இருக்குது அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் நடத்துகிறாங்க 1 இயர் அதில் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் மியூசிக் டீச்சிங் இது வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டீச்சர்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஊர்லேயும் பார்த்திங்கன்னா மியூசிக் கற்றுக் கொடுக்கறதுக்கு கீபோர்டு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஃப்ளூட்டு கற்றுக் கொடுக்கறதுக்கு வோக்கல் கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நிறைய டீச்சருங்க இருக்காங்க அவங்களாம் வந்து இதை படித்தாலே போதும் டிப்ளமோ படித்தாலே போதும் நம்ம வந்து சுயமாக வந்து ஒரு மியூசிக் டீச்சராக வந்து எல்லாருக்கும் கற்றுத்தர முடியும் ஸோ இதுக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி என்னென்னா 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் வயது வந்து 16லேருந்து 21க்குள்ளே இருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கடுத்தது டிகிரிக்குன்னு போகும்போது தான் நமக்கு வந்து யூஜி டிகிரி அது வந்து பிஏ 3 வருஷம் கொடுக்குறாங்க பிஏ டிகிரின்னு பேர் அதில் வோக்கல் வீணா வயலின் இது மாதிரி இருக்குது இது எல்லாமே வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் 17 வயசுலேருந்து 22 வயதுக்குள்ளே இருக்கணும் அதுக்கடுத்து ஈவினிங் காலேஜ்லேயும் இதே மாதிரி வோக்கல் வீணா வயலின் ஃப்ளூட்டு இது மாதிரி கோர்சஸ்லாம் கற்று தராங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் மாதிரியும் இருக்குது டிப்ளமோ கோர்ஸ் மாதிரியும் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 to 8 டைம் 6 to 8 அதாவது வேலைக்கு போயிட்டு நம்ம வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமுக்கு போயிட்டு கட்டிக்கலாம் ஸோ இது எல்லா கோர்ஸுக்குமே பார்த்திங்கன்னா நான் பிரித்து எழுதலை ஓவரால் பார்த்திங்கன்னா ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் மிக குறைவான ஃபீஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து 2000 ரூபாய்க்குள்ளே தான் ஸ்பெஷல் ஃபீஸு டியூஷன் ஃபீஸு எல்லாமே கம்மியாக தான் வாங்குறாங்க சிலதெல்லாம் 450 ரூபாய் அது மாதிரிலாம் இருக்குது கோர்ஸ் ஃபீஸு நீங்கள் சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களும் அதில் இருக்குது எங்கே நீங்கள் படிக்கலாம் சிலர் வந்து மதுரையில் இருப்பாங்க மதுரை மியூசிக் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி திருவையாறில் இருப்பவங்க திருவையாறு மியூசிக் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் நிறைய கோர்ஸ் இருக்குது இது வந்து ஒரு தெய்வீகமான கலை ஸோ இதை வந்து படிக்கிறது மூலமாக நமக்கு வந்து ட்ரெஸ் குறையும் மற்றவங்களுக்கும் வந்து இனிமையான ஒரு சூழலை நம்ம உருவாக்கி தர முடியும் ஸோ இதில் முக்கியமானது நான் சொல்ல விரும்புவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு இது தருது என்னென்னா மாதம் 500 ரூபா எதுக்காக அப்படின்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி ரெகுலராக வரவங்களுக்கு அட்டனன்ஸ் இன்சென்டிவாக வந்து பார்த்திங்கன்னா மாதம் 500 ரூபா தராங்க 10 மாதம் வரைக்கும் தராங்க 10 மாதத்துக்கு தராங்க 2 மாதம் மட்டும் லீவ் விடுறாங்க சம்மர் வெக்கேஷன் அப்போ கிடையாது ஸோ மாதம் 500 ரூபா தராங்க ஸோ இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் தராங்க அப்படின்னு சொன்னால் லேப்டாப் தராங்க பஸ் பாஸ் தராங்க ஃப்ரீ பஸ் பாஸ் தராங்க அதே மாதிரி இதில் ஜாயின் பண்ணால் பிஏ இதிலெல்லாம் ஜாயின் பண்ணாக்க வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கேம்பஸ்குள்ளேயே இருக்குது மற்றவங்க வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு உண்டான ஹாஸ்டலில்
ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த கல்லூரியில் சேருவதற்கு ரெண்டு வகையான அட்மிஷன். ஒன்று வந்து நேரடியாக போய் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நம்ம போட்டு அட்மிஷன் வாங்கலாம். இன்னொன்று வந்து என்னது அப்படின்னு சொன்னால், ஆன்லைனில் இப்போ இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த துறையில் விருப்பம் இருக்கிறவங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த படிப்புகளை படிக்கலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய படிப்போடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.